हाय एवरीवन, सो इन द वीडियो रोम रोम मुख्य वीडियो दा कंप्यूटर साइंस सो रोम नाला एंगिट्ट ओरु केल्वी इरुक्कु एल्लात्तैयुम केक्कणुम्नु नेनच्चिट्टिरुंदेन इंद कंप्यूटर साइंस नु सोल्लि एन एडुक्करोम எதுக்காக எடுக்கும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணி ஆகணும். எல்லோரும் ஒன்று ஒன்று தான் சொல்லுவீங்க, ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ லட்சமானாலும் பரவாயில்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ஏன் ஐடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தா தான் எடுக்க முடியுமா? ஐடி கம்பெனிக்கு ஜாப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா தான் எடுக்க முடியுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸில் மொத்தமாகவே நிறைய கோர்சஸ் இருக்குது. சிஎஸ்பிஎஸ், ஏஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டிசைனிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய கோர்ஸுகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லுக்கு ஐடியும் முதல் கொண்டு. ஸோ இதில் எது எடுத்தாலுமே நீங்கள் எந்த ஜாபுக்கு போவீங்க, நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் படிக்கிற ஏஏடிஎஸ், ஏஎம்எல் அப்படின்னு படிக்கிறீங்க, சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறீங்க, ஆனால் அதுக்கான ஜாப் தான் போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? சப்போஸ் அந்த துறையில் கிடச்சா போகலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடிக்கு தான் போகணும். சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் விசஸ் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, இசி, அது மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா செகண்டரி பிரான்ச்சஸ்க்கும் நான் இது ஒப்பிட போகிறேன். ஒப்பிட போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாருக்கு இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிடிக்கல, அதனால தான் பேச வர்றது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட 1.5 லட்சம் பேர்த்துக்கு சீட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா அது 1.5 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் இந்த வருஷம் இருக்கும். எல்லாருமே சிஎஸ் தான் வேணுங்கிறோம். 90%, 80% மக்கள் வந்து சிஎஸ் தான் வேணுங்கிறோம். முக்கியமாக என்ன சொல்கிறது, கட் ஆஃப் 150க்கு மேலே இருந்தாலே சிஎஸ் தான் பையன் போகிறோம். மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ போன்ற கோர்சஸ் எடுக்கிறதில்ல. ஏன் எடுக்கிறதில்ல? ஏன் அதுக்கு ஸ்கோப் இல்லையா? ஏன் அதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லையா? இல்லை அதுக்கு நல்ல சேலரி தான் கிடைக்காதா? இல்லை வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? எதை யோசிக்கிறான்னு தெரியல. இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கணுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படித்தா தான் ஐடி வேலைக்கு போக முடியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த கோர்ஸு, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, சிவில், இசி, கெமிக்கல், பயோடெக்னாலஜி, எது படித்தாலும் சரி, உங்கள் கேம்பஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்கன்னா எல்லா பிரான்ச்சையும் தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஐடி கம்பெனி வந்தால், ஐடி மட்டும் இல்லைங்க, கேபிஓ, பிபிஓ போன்ற கால் சென்டர் கம்பெனியெல்லாம் வந்தாலும் கூட எல்லா பிரான்ச்சஸையும் கூப்பிடுவாங்க. எல்லா பிரான்ச்சஸையும் கூப்பிடுவாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா பிரான்ச்சஸையும் கூப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? 300 பேர், 400 பேர் இருக்காங்கன்னா 300 பேரையும் கூப்பிடுவாங்க. அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத பொறுத்து தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது பொறுத்து தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் எடுக்கிறோம், ஏஏடிஎஸ் ஏன் எடுக்கிறோம்? எடுக்கிறது தப்பில்லை. ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சு நல்ல காலேஜில் போய் எடுக்கிறது தப்பில்லை. ஒரு கம்மியான கட் ஆஃப் 130 வச்சு ஒரு சுமாரான காலேஜில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஏடிஎஸ் அந்த மாதிரி கோர்ஸஸ், கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் ஏதாவது எடுத்திங்கன்னா பிரயோஜனம் இருக்கா? கண்டிப்பாக சொல்கிற பிரயோஜனம் இல்லை. அதுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஏன் பிரயோஜனம் இல்லை? ஐடி வேலை தான், ஐடி வேலைக்காக தான் பையன் வந்து எடுக்கிறான். அப்போது அந்த மாதிரி ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அந்த காலேஜுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் வருவாங்களா? கிடையவே கிடையாது. ஆசைப்பட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வெளியே தான் வேலைக்கு போகணும். அப்போ வெளியே வேலைக்கு போனால் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாக்கிங் இன்டர்வியூவில் போட்டிகள் ஜாஸ்தி. உங்களுக்கே தெரியும் வருஷத்தில் எவ்வளோ பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சுட்டு வராங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 2-2.5 லட்சம் வரைக்கும், இதில் பிஎஸ்சியும் சேர்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் வருவாங்க. நான் சொல்கிறது தமிழ்நாடு மட்டுமே. ஸோ அப்போது பிஎஸ்சியும் சரி, ஒரு பிடெக் பியும் சரி, ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயும் வராங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் வராங்க அப்படிங்கிறப்போ இதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வர இது மொத்தமாக திணித்து, ரெண்டாவது செகண்டரி பிரான்ச்சஸ் நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சு, கெமிக்கல், இதுலேருந்தும் ஐடிக்கு தான் போகிறாங்க. ஸோ மொத்தமாக வேலைவாய்ப்பு கிடைக்கல. இப்போ மெக்கானிக்கல் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலாம், எங்கே போகிறோன்னா ஐடிக்கு தான் போகிறோம். அதுக்காக நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தரம் வாய்ந்த காலேஜில் சிஎஸ்சி படித்து ஒரு இன்டர்வியூ போனீங்க, ஐடி கம்பெனி கிடைக்குதுன்னா ஓகே. தரம் குறைந்த காலேஜில் சிஎஸ்சி தான் வேணும்னு சொல்லி எடுக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸ் நல்ல காலேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஐடி போன்ற கம்பெனி வந்து வருவாங்க. ஒரு கம்பெனியில் 50,000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் வேக்கண்ட் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்ஃபோசிஸு, விப்ரோ, ஹெச்சிஎல், இல்லை வந்து காக்னிசென்ட், இல்லை ஜோஹோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. இதில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை, ஹைதராபாத்து, இந்த டிஸ்ட்ரிக்கு, கல்கட்டா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி அப்புன்னே சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து வெறும் ஐடி கம்பெனி தான் இருக்கும். பெங்களூர் இங்கெல்லாம் நீங்கள் சும்மா போனீங்கனாலே வேலை கிடைக்கும். தவிர இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து இந்த பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் நல்ல ஒரு தரம் வாய்ந்த காலேஜில் படிக்கும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும், அதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ இருக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும். அதனால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள் படிக்கும்போது, நீங்கள் வந்து நல்ல காலேஜில் படிக்கும்போது அதே வாய்ப்பு தான் கிடைக்கும்.
மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ சிவில் போன்ற கோர்ஸுகள் நல்ல காலேஜில் படிச்சிங்க, இப்போ கம்மி கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, 135 வச்சுருக்கீங்க, மெக்கானிக்கல் எடுத்து ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வாங்குறீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சிவில் மெக்கானிக்கல் கொட்டி கிடக்கும். இந்த வருஷம் நீங்கள் கம்மியான கட் ஆஃபில் யோசித்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல காலேஜில் சேர்றதுக்கு வழியை பாருங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோவே. அப்போ நீங்கள் அந்த நல்ல காலேஜில் போனீங்கன்னா ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிடலாம். இல்லை சார், நான் கோர் பிரான்ச்சஸ் தான் எய்ம் பண்ணி போகிறேன், மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசிஇ அந்த சைடு தான் நான் போகிறேன், ட்ரிபிள்னா எலக்ட்ரானிக் சைடு போகிறேன், நான் எலக்ட்ரிக்கல் சைடு போகிறேன், மெக்கானிக்கலாக மெக்கானிக்கல் சைடு போகிறேன், இல்லை ஒரு சிவில்னா சிவில் சைடு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் காலேஜஸ் நல்ல காலேஜஸ் படிங்க, அதுக்கும் நல்ல காலேஜ் படிங்க. அதுக்கான கோர் கம்பெனிஸ் வந்து நல்ல காலேஜில் மட்டும்தான் வருவாங்க. உண்மையை சொல்ல போனால் டாப் 50 காலேஜில் மட்டும்தான், நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணி நான் வேணால் சொல்கிறேன், நீங்கள் ரேங்கிங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 50-60 காலேஜில் மட்டும்தான் கோர் கம்பெனிஸ் வராங்க. அதுலேயும் டாப் 20 தான் கோர் கம்பெனி வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. மீதி எல்லா காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி தான் அதிகமாக வராங்க. கோர் கம்பெனிஸ் தான் வராங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ சுமாரான ஒரு மீடியமான ஒரு காலேஜில் போய் படிக்கிறீங்க, அட்டானமஸ் காலேஜெல்லாம் இருக்குது அப்படின்னா நல்ல காலேஜாக தான் இருக்கும், ஆனால் ஐடி கம்பெனி தான் வருவாங்க தவிர கோர் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் தான் வெளியே போய் ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஹெச்ஜி, சிஐடி, ஜிசிடி, குமரகுரு, கிருஷ்ணா, செயின்ட் ஜோசப், ஈஸ்வரி, ஆர்எம்கே, ஆர்எம்டி, இந்த மாதிரி எல்லா காலேஜும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாடி சிஜி கேம்பஸ் ஒரு ஆஃப் கேம்பஸ் தான் ஆட்டணும். ஆஃப் கேம்பஸ்னால் என்ன கேட்குறீங்களா, உங்கள் காலேஜை விட்டு வேறு காலேஜில் நீங்கள் போய் ப்ளேஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு அறிவிப்பு லெட்டர் வரும், அந்த அறிவிப்பு லெட்டர் வச்சு வேறு காலேஜில் இன்டர்வியூ போகணும். வேறு காலேஜ் போனீங்கன்னா அந்த காலேஜ் 300 பேர் இருப்பான், உங்கள் காலேஜில் ஒரு 300 பேர் இருப்பான், ஒரு 600-700 பேர் போட்டிங் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இதில் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகி, அவங்க டெஸ்ட்டில் பாஸ் ஆகி, குரூப் டிஸ்கஷனில் பாஸ் ஆகி, அந்த பர்சனல் இன்டர்வியூ வரதுக்குள்ளே போதும் போது நிறைய வேலை வாங்குறதுக்குள்ள. இதுவே நல்ல காலேஜில் படிச்சிங்கன்னா 300 பேர் படிக்கிற இடத்துல கூட ஒரு ஃபஸ்ட் இயர் இருக்கீங்க, அந்த ஃபைனல் இயர் இருக்கீங்க, 300 பசங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக 90% பிளேஸ்மெண்ட் அங்கே தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரி காலேஜ் தான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 300 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 200-220 பேர் வரைக்கும் பிளேஸ் ஆகிடுவாங்க. மீதி 80 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க அப்பா ஜாபுக்கு எங்கே போயிடலாம், இல்லை வந்து அவங்களே ஒரு தொழில் வச்சுருக்கலாம், இல்லைன்னா சும்மா படிக்க வந்திருக்கலாம், எனி மேபி. ஆனால் நல்ல காலேஜில் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக கம்பெனி வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி இல்லைங்க, கண்டினியூஸாக இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியும் வருவான். நீங்கள் சொல்லுங்கள், நல்லா படிக்கிறவங்க இருக்கிற காலேஜ் தான் நல்ல கம்பெனி வருவான். நீங்கள் சுமாரான படிக்கிற காலேஜில் டைஅப் இருக்கான்னு பார்க்கணும். காலேஜ் என்னெல்லாம் ஐடி கம்பெனிஸ் டைஅப்பில் இருக்குன்னு பார்க்கணும். என்னெல்லாம் கோர் பிரான்ச்சஸ் கோர் கம்பெனி வந்து டைஅப்பில் இருக்குன்னு பார்க்கணும். அது எப்படி சார் பார்க்குறதுனா, வெப்சைட் கூட போனீங்கன்னா தெரியும். பட் வெப்சைட்டில் அது இதுன்னெலாம் சில வெப்சைட்லலாம் அடிச்சிருப்பாங்க சார், அந்த காலேஜ் வெப்சைட் சொல்கிறேன். காலேஜ் வெப்சைட் கூட போனால் எக்ஸ்ட்ராவாக எல்லாம் தூக்கி சொல்லியிருப்பாங்க, அது உண்மையாக பொய்யாங்கிறதே தெரியாது. பட் அந்த குறிப்பிட்ட காலேஜ் சேர போகிறீங்க அப்படின்னா ஒரு 50 காலேஜ் செலக்ட் பண்ணி 50 காலேஜுக்கும் போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 காலேஜ் நம்ம ஊரில் இருக்கும், நம்ம சேரலாம்னு நினைப்போம். அந்த காலேஜில் போய் சீனியர்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியும் எந்த மாதிரி கம்பெனிலாம் வராங்க. ஃபைனல் இயர் பசங்கிட்ட விசாரிங்க, ஃபோர்த் இயர் தேர்ட் இயர் பசங்கிட்ட விசாரிங்க, அப்போ தான் எந்த மாதிரி கம்பெனி வராங்க, எப்படி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி நம்ம பிளேஸ் ஆகிறோம், எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிறோம்னு தெரியும். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஐடி கம்பெனி போகிறதுக்கும் கோர் கம்பெனிக்கு போகிறதுக்கும் போட்டி கிடையாது. ஒரு நல்ல கல்லூரியில் நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் படித்தாலும் போதும் தான் நான் சொல்லுவேன். ஒரு கம்மி கட் ஆஃப் ஆனவன் யோசிக்க கொடுத்து மெக்கானிக்கல் சிவில் போன்ற செகண்ட் பிரான்ச்சஸ் இருக்க தான் பார்க்கணும் தவிர, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு அடம் பிடிச்சி அதுக்கு தரம் குறைந்த காலேஜஸ் எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே விளக்கம் என்ன மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மேலும் மேலும் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லுவாங்க. ஐடி கம்பெனி ஜாஸ்தி வர காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிப்பிங்காக பிடிச்சிக்கணும் அந்த டாப் காலேஜஸை. ஸோ அப்போ அந்த டாப் காலேஜஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல காலேஜஸை, அதாவது கம்மி கட் ஆஃபாக இருந்தீங்கன்னா ட்ரிபிள் இ சிவில் மெக்கானிக்கல் நோக்கி போங்க, தப்பே இல்லை. படித்து 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிளேஸ் ஆயிடலாம். இதுவே நீங்கள் சிஎஸ்சி தான் வேணும்னு சொல்லி ஒரு சுமாரான காலேஜில் போய் டம்ப்டான காலேஜில் போய் படிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் நடந்துட்டுருக்குது. 190 கட் ஆஃப் வச்சுருக்க பையன் ஏடிஎஸ்க்கு ஆசைப்பட்டு இப்போவே ஃபீஸ் கட்டுறன்னு அவசரப்பட்டு போய் சேர்ந்த கதையெல்லாம் இருக்குது ரொம்ப சுமாரான காலேஜில். காலேஜ் பேர்லாம் சொல்ல வரும்ல, ஒரு 190 வச்சுக்கிட்டு சிஇஜி கேம்பஸ், ஒரு பிஹெச்ஜி, ஒரு குமரகுரு போன்ற காலேஜஸ்லேயே ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும் சாய்ஸ் ஃபில்லிங் மூலயமா. தளர விடாதீங்க. எல்லாத்துக்குமே சிஎஸ்சி கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாருமே சிஎஸ்சி நோக்கி போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, உங்களுக்கு என்ன திறமைன்னு பாருங்கள், உங்களுக்குள்ளே என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த பிரான்ச் எடுத்து படிங்க.
முதல்ல படிக்கக்கூடியதுக்கு நல்ல கல்லூரி தேவை. இதுதான் வந்து நம்ம வைஸ் சான்சலர் வந்து சொல்கிறாரு. அதாவது அன்அனிஸ்ட் வைஸ் சான்சலர் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சரி, இதே தான் எல்லா வீடியோக்களும் நான் பார்க்குறதும் சரி, இல்லை எல்லா இடத்துலையும் ஆர்டிக்கல் படிக்கிறதும் சரி, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நல்ல கல்லூரியில் எந்த கோர்ஸ் படித்தாலும் அதுக்கு மவுஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அந்த நல்ல கல்லூரியை செலக்ட் பண்ணி படிப்பீங்க நான் நம்புகிறேன். அந்த நல்ல கல்லூரியை கரெக்டாக வந்து கொண்டு போய் படிச்சுக்கோங்க. நல்ல கல்லூரி தான் முக்கியம் தவிர பிரான்ச் இங்கே முக்கியம் இல்லை. எப்பவுமே நான் எல்லா வீடியோ அதான் சொல்லுவேன், கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை கோர் பிரான்ச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். கம்ப்யூட்டர் பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, கோர் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கோர் பிரான்ச்சஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெண்டுக்குமே சரி நல்ல காலேஜில் சீட் கிடச்சா ஒரே ஒரு கோல் தான், ஐடி கம்பெனி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐடி கம்பெனி வரும். கோர் கம்பெனி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிக கட் ஆஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல காலேஜில் போய் படிச்சிங்கன்னா கோர் ட்ரிபிள் இசிஇசி எடுத்திங்கன்னா கோர் கம்பெனி வருவாங்க, இல்லைனா நீங்கள் வெளியே தான் போகணும். ஐடி போன்ற கம்பெனிகள் நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லா காலேஜுக்கும் வருவாங்க. ஃபஸ்ட்டு வர்றது ஐடி கம்பெனி தான். ஒரு ஒரு அன்யூனிவர்சிட்டி ரேங்கிங் பிரகாரம் ஒரு 50வது 60வது 70வது காலேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஐடி கம்பெனி தான் வருவாங்க. தவிர டாப் 25 காலேஜில் வேணால் ஒரு கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் வருவாங்க. அதில் இடம் பிடிக்கணும் ரவுண்ட் 1 மாணவர்கள், ரவுண்ட் 2 மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடம் பிடிச்சிருவாங்க. ரவுண்ட் 3 மாணவர்கள் ஃபுல்லாக என்ன எடுக்கிறான், ஐடிக்காக தான் எடுக்கிறான். இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டாம், நீங்கள் என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் நல்ல காலேஜில் எடுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிச்சு காசு செலவு பண்ணாதீங்க. நீங்கள் நல்ல கட்டாக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் கவுன்சிலிங்க்கு. மேனேஜ்மெண்ட்டில் போய் கொட்டி கோடி கோடி கொட்டணும்னு அவசியம் இல்லை, நமக்கு சீட் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.